இனிய வணக்கம் நேயர்களே நிகழ்காலத்தில் இன்று விசேடு சந்திப்பினூடாக உங்களை சந்திக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய பொழுதிலே அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய நிகழ்காலத்திலே விசேடு சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன் சரி சொல்லுங்கள் இந்திய நாள் நாங்கள் என்ன விடயம் பற்றி பேசலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருப்பீர்கள் அதுவும் இன்று விடுமுறை நாள் நாளைய நாள் ஆகவே ஒரு சந்தோஷமான ஒரு இசைப்பயணமாக இன்றைய நிகழ்ச்சியை நகர்த்தலாம் என்பது எண்ணம் நீங்கள் கூட இணைந்து உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் அவை எப்படியான பாடல்கள் என்பதை நீங்கள் சந்திக்க இருக்கின்ற பிறவுகிற வைத்து நீங்கள் அடையாளம் கொள்ளலாம் நீங்கள் விரும்பிக் கேட்ட பாடல்களாக இருக்கலாம் காலையில் எழுந்தவுடன் ஆலயத்தினுடைய உற்சவங்களாக இருக்கட்டும் தாயகத்தினுடைய நிறைவுகள் வருமாக இருந்தால் ஆலயத்தினுடைய உற்சவங்கள் நடந்து கொண்டிருக்கமாக இருந்தால் திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கமாக இருந்தால் அல்லது ஏதாவது விழாக்கள் நடந்து கொண்டிருக்கமாக இருந்தால் காலை வேளையில் கேட்கின்ற ஒரு குரல் அந்த குரலோடு பாடக்கூடிய வல்லமை பெற்ற அதுவும் உலகத்திலேயே அந்த குரலை பாடக்கூடிய அதை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையோடு இருக்கின்ற ஒரு பிரமுகர் சீர்காழியஸ் கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் பாடல் வல்லமை பெற்ற மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு சோழன் அவர்கள் இப்பொழுது கலையகத்தில் எங்களோடு இருக்கிறார் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் உங்களுடைய உங்களை பற்றி நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுவும் நீங்கள் உலகத்திலே பல நாடுகளிலும் ஏறி நீங்கள் உங்களுடைய குரலால் மக்களை வசப்படுத்துகிறீர்கள் மலேசியாவிலே நீங்கள் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் அல்லது ஒரு கோலேஜிலேயே நீங்கள் வந்து ஒரு இசை விரிவுரையாளராக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் அதாவது இசை மூலமாக மனோதர்மத்தினோடாக வழிநடத்தக்கூடிய ஒரு விரிவுரையாளராக கூட நீங்கள் இருக்கிறீர்கள் ரெண்டு பக்கங்கள் உங்களுக்கு இருக்கிறது சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு இரண்டு பக்கங்களை நீங்கள் வழிநடத்த கொண்டு வரக்கூடியதாக இருந்தது நான் கொண்டு வந்தது இதை மக்களுக்கு வணக்கம் சொல்லி இயற்கை அன்னை தந்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா இடையில் மாறும் பந்தமடா இப்படி எல்லாம் இடையிடையே வந்து சேர்ந்தமை ஒன்று அதில் கல்வி இசைதான் என்னுடைய பயணம் கல்வி கற்க நான் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த மொழி அது போனது ஒரு விசித்திரமான ஒரு பூர்வீக கடனோடு சென்றிருந்தேன் பூர்வீக கடன் அதனுடைய ஒரு ஆவல் இருந்த ஊழ்வினையினுடைய பலன் என்னை அழைத்து சென்றது தமிழ்நாட்டுக்கு மலேசியாவில் இருந்து சீர்காழியாருடைய கருணையால் அவருடைய பார்வைக்கு தெம்பட்டு என்னை சிங்கப்பூரில் ஒரு கச்சேரியிலே பார்த்து என்னை யார் என்று விவரம் கேட்டு அவர் மூலமாக மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்றைய காலகட்ட தலைவர்கிட்ட சொல்லி என்னை எங்கள் அப்பா கிட்ட அறிமுக உங்கள் மகனை சீர்காழியார் அழைக்கிறார் நான் என்னுடைய அரசாங்க செலவில்லேயே அவரை பல பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு அது ஒரு பெரிய கொடை அதுதான் உள்வினை எது எப்போ நடக்க போதும் தெரியாது அப்படி நடந்தது தமிழ்நாட்டுக்கு சென்றேன் இதுதான் சங்கீதம்னு அங்கே போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கற்றது பின் அனுபவ ரீதியாக மகள் பல இசை மேதைகளை போய் சந்தித்தது இதெல்லாம் மறக்க முடியாதது இப்படி பாடுகின்ற காலகட்டத்திலே தான் எனக்கு இசை எனக்கு தமிழே எனக்கு ஒரு ஊந்துதலான மொழியாக இருந்தது இது நம்ம அதிகமாக தெரிந்து கொண்டு தெரிவதற்கு ஒரே வழி சீர்காழிகளுடைய பாடல் தான் தான் தமிழ் இருக்குது பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு மனோதத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் புத்தக வழிமா படிக்கும்போதோ அதை தெரிஞ்சுக்கும் போதோ யாராரோ எழுதியிருப்பாங்க பெரியோர்கள் ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு அறிவு கூர்மையும் என்ன சொல்வாங்கண்ணா ஒரு புத்தகத்தை படிக்கணும் அது ஒரு எழுது எழுதுகிறவருடைய கூர்மையான சிந்தனையும் ஊந்துதல் மன ஊந்துதல் அவர் கற்றதெல்லாம் இருக்குது அது படிக்கும்போது அவருடைய அறிவு நமக்கு வருமானால் கஷ்டம் வராது நாம் அதோட லயிப்பது தான் அந்தது அப்போ சங்கீதத்தின் மூலமாக சீர்காடை நான் லயித்துக்கொள்கிறேன் ஐயா அவருடைய கருணையும் கிடைச்சிது அவருடைய பாட்டு தேடல் இருந்தது ஆசை காதல் தேடல் சேகரிப்பு எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பட்சத்திலே அதிலேயே உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபார்முலர் ஒரு முதல்ல ஆசை வச்சேன் சீர்காழியம் பாடணும் ஆசை வந்தது அப்புறம் அதற்காக காதலித்தேன் சீர்காழியாரர் அவரோட பாடலை அப்புறம் அவர் பாடிய பாடலை சேகரித்தேன் அப்புறம் முயற்சி பண்ணேன் இதுதான் முரணேன் இது மூலமாக செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு தமிழ் வேணுமேனு கேட்டேன் அதுக்கு போய் இந்த நாள் நாளுடைய பலனே அவரை போய் அவர்கிட்ட சேர்த்தது படித்தேன் அவருடைய பாடலே எனக்கு உலகம் அந்த ஆசை அதாவது சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய குரலே பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களை உந்தி இருக்கிறது அதுவும் நீங்கள் வளர்கின்ற பராயத்தில் கேட்ட ஒரு குரலாக இருந்திருக்கும் நிச்சயமாக அடிக்கடி கேட்டிருப்பேன் ரேடியோ எங்கள் ஊர்ல ரேடியோ தான் முதல்ல ரேடியோ பாட்டு கேட்டால் சின்ன பிள்ளைலயே எங்க அம்மா சொல்லுவாங்க பாட்டு நின்று தட்டிட்டு பாடிக்கிட்டே ஏதோ வளர்ப்பா அவர் பாடல் வந்து வந்தா மட்டும் ரேடியோல கேட்பானா அப்போ அதெல்லாம் என்ன காரணம் ஊர்வலி தான் ஏதோ பூர்வீகத்தில் இருந்து அவரோட தொடர்பு இருந்து போய்க்காக தான் இது தொடர்பு கொண்டாடுனே சேர்த்து நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் கூட கேரளாவினுடைய ஒரு பகுதியில் தான் நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீர்கள் கொல்லம் என்ற பகுதிகளே தான் உங்களுடைய பூர்வீகம் இருக்கிறது ஆகவே அங்கும் நீங்கள் அந்த தமிழை நீங்கள் அதனூடாக தான் நீங்கள் விளம்பருது மலேசியாவில் எவ்வாறு இருக்கிறது தமிழ் பள்ளிகள் கிட்ட ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பள்ளி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு பள்ளிக்கூடங்கள் மாநில வாரியமாக இருக்குது முன்ன முன்ன அதிகமாக இருந்தது இப்போ விரிவாக்கம் செய்ய போகின்ற இடத்துல பள்ளிகளை குறைத்து ஒரு ரெண்டு பள்ளியா இருக்கிற இடத்துல ஒரே வட்டாரத்தில் இருக்கிறத ஒன்றாக்கி அரசாங்கமே எடுத்து செய்திருக்கு தமிழ் பள்ளிகள் பள்ளிகள் இசையை கற்கக்கூடிய மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் ஆர்வலர்கள் எவ்வளவு தூரம் அதை ஒரு ஆரோக்கியமான பொருட்களை வளப்படுத்தாங்க மலேசியாவில் மலேசியாவில் தூரமாக பார்த்தா ஒரு பதினாலு மாநிலங்களையும்

அதில் இருக்கின்றனி அந்த பாடலில் இருக்கின்ற கம்பீரம் அதெல்லாம் பார்க்கின்ற ரசிகர்களை வசப்படுத்திவிடும் சரி அதுவும் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு போகலாம் என்று யோசிக்கிறான் அதாவது இந்த தேவன் கோவில் மணி யோசை என்ற பாடல் சீர்காழியஸ் கோவிந்தராயனுடைய குரலை அவ்வப்போது நிறைவுபடுத்தி கொண்டே இருக்கும் சரி அந்த பாடலுக்கு பாடி காட்டுங்க தேவன் கோயில் மணி ஓசை நல்ல சேதைகள் சொல்லும் ஓசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணி ஓசை தேவன் கோயில் மணி ஓசை நல்ல சேதைகள் சொல்லும் ஓசை சுபாஷ் நன்றாக இருக்கு அதுவும் அந்த கம்பீரமான கூறல் அதிலே இந்த தமிழுடைய உச்சரிப்பு என்பது பாடல்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க யோசிக்கிறீங்க சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் சொல்லுவதை விட அதாவது கருத்தவன் சொன்னது சபை ஏறாது ஏழை சொன்னாலும் சபை ஏறாது வெளுத்தவன் சொன்னால் தான் சபை ஏறும் அதுலேயும் அந்தஸ்துள்ளவர்கள் சொன்னால்தான் சபை ஏறும் எதுவுமே அதனால நான் சொல்லுவதை விட இவர் பெரிய கலைஞர் இதை சொன்னார் சங்கர் மகாதேவன் சொன்னார் தனி நாட்டை பாட வைக்கிறதுக்கு அழைக்கிறாங்க இல்லைங்களா அப்போ பாட சொல்லும்போது பாடெல்லாம் ஒரு ஒரு தமிழெல்லாம் ஒரு கோல கோலரான தமிழ்ல எழுதியா இருந்தோன்னா அவ்வளவு பெரிய பாடகர் தான் சொன்ன வார்த்தை ஒரு பேட்டியில் சொன்னார் நல்ல தமிழ்ல எழுதுங்க நான் வந்து பாடுறேன் நான் தமிழன் தானே அப்படின்னாரு ம சங்கர் மகாதேவன் இவ்வளவு பெரிய இசைக்கலைஞன் இமையும் பெரிய இந்தியாவை ஆளுகின்ற வடநாட்டில் பெரிய இசையமைப்பாளராகவும் பாடல் துறையிலையும் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் சொல்வதை விட அவர் சொன்னாருன்னு சொன்னால் தான் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும் அல்லது இன்று வருகின்ற பாடல்கள் தமிழ் ஆங்கிலம் அல்லது வேற்றுமொழி கலப்போடுகின்ற பாடல் அல்லது அதில் உச்சரிப்பில் இருக்கின்ற தெளிவற்ற தன்மைகள் ஒரு ஆரோக்கியமான போக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களா காலத்தின் கோழ இது காலத்தையும் வெட்டி பார்க்கணும் பாகவதர் பாடுறதுக்கு முன்னால் கிட்டப்பா பண்ணார் கொடையிலே இலைப்பார் அது அந்த காலகட்டத்தில் ஓகே அது ஏதோ ஒரு பெரிய துணியில் வச்சு கர்நாடக செய்ய புழிஞ்சு கொடுத்தாங்க இறை அதுக்கப்புறம் பாகவதர் வந்தார் அவர் காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது சர்பகுண போதும் ஒரு இழுவ இருந்தது ஒரு நெடியில் இருந்தது சொல்லலை பாடல் வ இன்றைக்கி நம்ம கேட்குற ஒரு மெலடி கிடைச்சது ஏற்றுக்கொண்டார் ஆனால் அன்றைய காலகட்டத்தை எங்கள் அப்பா சொல்லுவார் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது தான் என்ன ரொம்ப கர்நாடகம் பாய் கொஞ்சம் மென்சியாக போயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டாங்க பாருங்கள் ஆனால் அதுவும் தாண்டி அதுக்கப்புறம் திருச்சி லோகநாதன் வந்தார் அவர் தான் தமிழ் திரையுலகத்தில் முதல் தமிழ் பாடகர் தமிழில் பாடிய திரைக்கு பாடிய முதல் பெரிய பாடகர் அவர் தான் அப்போ அவங்க வந்த காலகட்டத்தில் தான் தமிழ் பாடலாச்சு இன்றைக்கு நம்ம கேட்குறமே மாதிரி நல்ல தமிழ் பாடல்னு சொல்லி மெலடிஸ் கிடைச்ச காலகட்டம் அவங்களுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாற்றம் கால மாற்றங்கள் தானே இப்போது இசையும் மாறி இருக்குதுங்களா இசை மாற்றங்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்ள நம்ம நாம் பின்தங்கிவிடுவோம் ஆனாலும் தமிழை நீங்கள் வந்து பின்தங்க விட முடியாது தமிழ் பாட்டு தமிழ் பாட்டாக தான் இருக்கணும் ஆனால் கால நேரம் பாடுறவங்களும் அந்த மாதிரி வந்துட்டாங்க அது உச்சரிக்கிற விதமும் அந்த மாதிரி ஆயிடுச்சு மாடர்ன் ஆயிடுச்சு இன்றைக்கி உச்சரிக்கிறதுனா அம்மாங்கிறது அம்மே அப்படிங்கிற காலம் கேட்டால் நாங்கள் பழக்கலை தமிழ் அது ஒரு நொண்டி சாக்குன்னு சொல்லுவாங்க மூட்டு தமிழில் இன்னொருத்தானா வந்துடுவான் வெள்ளைக்காரனா பேசுவான் நம்ம தானே பேசணும் தானே தமிழ் முதல்ல செந்த செந்தமிழ் நான் பழக்கம்னு சொன்னேன் பழமொழி சொல்லுவாங்க சித்திரம் கைப்படம் செந்தமிழ் பழக்கம் பேசினா தானே சார் வரும் நாங்கள் படிக்கலைன்னு சொல்வதை விட பேசுனா தானே வரும் பேச்சு தமிழ்ல பாட்டி இருக்குது சிறுகாழி எஸ் பாடல்களை அந்த காலம் நீங்கள் ஆசைப்பட்ட பொழுது உங்களுக்கு ஏதாவது தடை இருந்ததா உங்களை அடுத்த கட்டத்துக்குள் உங்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு ஆனால் இது ஒரு பாடலுடைய வரி எனக்கு ஒரு மனிதனுக்கு தான் நான் ரொம்ப எதையுமே ஒரு காலகட்டத்தை தேடுவேன் நான் இது எப்படி இதோடைய ஊடுருவல போகுதுங்கிறத பார்ப்பேன் நான் ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் ஒரு நல்ல பாடல் ஜிக்கியமாக பாடிருவாங்க அந்த பாடலை பாடினால்தான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையும் அதில் அமைந்திருக்கும் அதில் என் பா என் வாழ்க்கை சுகமும் அதில் அமைந்தது ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டேன் அதை சீர்காழியை கண்டேன் அந்த ஒருவரிடம் தேடினேன் உள்ளத்தை கண்டேன் என்னை அன்போடு தங்கள் அப்பாட்ட சொல்லி மகனை அனுப்பி விடுங்க நெஞ்சு எழுத்துக்கெல்லாம் சொல்லித்தரேன் பண்ணையா அப்படின்னு சொன்னார் பாருங்கள் ஆ அது இருந்தது ஒரு எங்கும் தேடினும் ஒருவரை கண்டேன் அந்த ஒருவிடம் தேடினேன் உள்ளத்தை கண்டேன் ஒன்று தேடினேன் உறவினை கண்டேன் அவரோட உறவு கிடைத்தது எனக்கு தூரம் இருந்தே டிஆர் பாப்பாங்கிறவரை வைத்து பையன் வருவான் அவனை பார்த்து எல்லாம் பெருணுங்கன்னு சொல்லி உறவை கண்டேன் அந்த உறவினிலேயே மூழ்கினேன் துயரனு கண்டேன் நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவர் இறந்துட்டார்னு சரியை கேட்டேன் மலேசியாவுக்கு வந்திருந்தேன் ஜான்டி சொல்லி எனக்கு ஊருக்கு பழக்கம் கொஞ்சம் உடல் நோய்கள் தமிழ்நாட்டுக்கு போகும் மலேசியாவுக்கு வந்துட்டேன் அப்போ கேள்விப்படுறான் ஐயா இறந்துட்டாங்க சீரயா அந்த பாடல் போகும்போது என் மனம் கலங்கோம் இது அப்படியே ஒவ்வொன்றும் போகும்போது உள்ள முழு தேடி உறவினை கண்டு அந்த உறவின மூழ்கிய பிரிவினை கண்டேன்னு அடுத்த ஒரு வரி அந்த வரி ஞாபகத்துக்கு வரல ஒரு நல்ல வரி வரியாது அப்படி அந்த பாடலில் வரியோ தேடி தேடிப்போனே கடைசி அவனுக்கு என்ன வேணும்னு இந்த பாடல் கேட்கும் நீ என்ன சொல்கிறீங்க அங்கே போய் சேர்றேன் அதுதான் வாழ்க்கை என்று போய் போட்டு சேர்ந்தது அதை ஏற்றுக்கொண்டேன்

ஒரு இஸ்லாமிய நண்பர் அவருக்கு மேடை நிகழ்ச்சி படைக்கும் போது உங்களுக்கு கேட்டேன் வாய்ப்பு கொடுங்க பாடு சாரி பதினோரு வயது எனக்கு ஒரு சிவாஜி சுரேந்திரன் அப்படிங்கிற அந்த நல்ல இதயம் இன்று இன்றைய நினைவு நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தியிருக்கீங்க ஒரு வேளை வர காலகட்டத்தில் மறந்துருக்கிறேன் அந்த மறதி இல்லாமல் எனக்கு ஞாபகப்படுத்தி நல்லது அந்த ஆத்மாவும் எனக்கு எனக்கு என்னை வாழ வைத்த பொறுத்தவர் இன்னும் பாடு அப்படின்னு பாட வச்சாங்க மேடைகளை பாடவிட்டு அழகு பார்த்தார்கள் சின்ன பையனாக இருக்கா பாடலாம் நல்லா அப்படின்னு அப்போ முதல்ல நான் பாடின பாட்டு சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு தொல்லை தூங்கிடும் வீடு தொல்லை தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசு முதல் பாடல் வாழ்க்கையில் பாடினது நான் வாழ்க்கையினுடைய ஒரு அர்த்தத்தை சொன்ன ஒரு பாடம் ரொம்ப என்ன தெரிய படத்தில் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இது என்ன படத்துல அந்த பாட்டு சீர்காழி பாட்டு அதுதான் தெரியும் அது என்ன படம் யார் எழுதுனா எல்லாம் தெரியாது போக போக சேகரிப்பு இருந்தது இந்த சேகரிப்பு இந்த பாடல் வரிகளுக்கு பல செய்திகள் இந்த பாடலே சொல்லப்படுகிறது அதை நீங்கள் உணர்ந்துதான் உணர்வதற்கு எனக்கு இதுதான் இதுதான் சீர்காழிய பாடல் தான் காரணமாக காரணமாகிறது அப்போ எங்க வீட்ல இந்த பாட்டை பாடும் போது எங்க அப்பா அதை கருத்து சொல்லுவாரு எங்க அண்ணன் கருத்து சொல்லுவாங்க எல்லாருமே பாட்டு துறையில் உள்ளவங்க இந்த பாட்டு இந்த மாதிரி மீன் அர்த்தம் சொல்றாங்கன்னு ஊகமா கேட்டேன் தேடல் மனம் தேடல் இருந்தது அந்த மன தேடல் தான் எனக்கு ஒரு ஒரு பாட்டும் பாடும் போது அந்த வரிகள் என்ன வந்து அப்படியே உள்வாங்கோ சமயத்தில் கண்ணை மூடிட்டு பாடிருவேன் என்ன பாடு நான் அந்த பாத்திரமாக இருவதற்காக எப்படி சரி இந்த பாடகளை தாண்டி நீங்கள் ஒரு கருத்துள்ள பாடகளை தாண்டி பக்தி பாடல்கள் சீர்காழியர் கோவிந்தாவுடைய பாடல்கள் ஏராளமான பாடல்கள் இருக்கிறது சினிமாவிலே வந்த பாடல்களை விட அடிக்கடி நாங்களோ அல்லது பொதுவாக ரசிகர்களோ கேட்குற பாடல்கள் என்றால் பக்தி பாடல்களைத்தான் அடிக்கடி கேட்பார்கள் நீங்கள் அவருடைய குரலை போல நீங்களாக ஏதாவது பாடல்களை பாடியிருக்கிறீர்களா நான் ஐயாவோட பாடல்கள் பாடி வந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பள்ளி காலேஜில் படிக்கும்போது டிஆர் பாப்பா ஐயோடைய அதரோடு சுசிலா அம்மாவுடைய கண்டுபிடிப்பு தான் நான் பி சுசிலாமாவோடைய கண்டுபிடிப்பு தான் நான் ஒரு இப்போ கேரளாவில் கச்சேரி பா இப்போ பாடம் வந்துருந்தாங்க எங்கள் ஊருக்கு கொல்லத்துக்கு அப்போ வந்தப்போ தமிழ் நிகழ்ச்சி அது வந்தப்போ நிகழ்ச்சியாக பாடுற வாய்ப்பு கிடச்சிது எனக்கு பாடுறதுக்கு மல்லிச்சேரி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாடும்போது என்னையும் பாட வச்சாங்க தமிழில் பா தமிழ் பாடு பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இந்த பாட்டு பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே சுவாரஸ்யமாக சென்று கொண்டிருக்கிறது நிலைகளை நீங்களும் நிச்சயமாக ரசித்துக் கொண்டிருப்பீர்கள் பழைய பாடல்கள் அதுவும் கொஞ்சம் அதாவது கருத்தோட்டமான பாடல்கள் அதில் ரசிக்கத்தக்க பாடல்கள் மீட்டி நாங்கள் நிறைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் சரி அதற்கு இடையில் ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது இடைவெளியைத் தொடர்ந்து நீங்களும் அழைத்து பேசலாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கூட நீங்கள் கேட்டு மகளலாம் என்ற சந்தோஷமான செய்தியை தந்து காத்திருங்கள் இடைவெளியை தொடர்ந்து தொடர்ந்து பேசலாம் மீண்டும் சந்திக்கிறோம் விசேட சந்திப்பின் வாயிலாக விசேட சந்திப்போடு எங்களோடு இருக்கிறார் மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலைஞர் உலக புகழ் பெற்ற சீர்காழியஸ் கோவிந்தராஜனுடைய குரலோடு பாடக்கூடிய வல்லமை பெற்ற மிகவும் பிரபலியமான ஒரு கலைஞர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர்களுள் மிகவும் முக்கியமானது மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார் மீண்டும் வரவேற்கிறோம் சரி சொல்லுங்கள் அதாவது சீர்காழிகஸ் எஸ் கோவிந்தராவடைய குரல்களை பிரதிபடுத்தி நீங்கள் ஏராளமான பாடல்கள் மேடைகளை பாடி மகிழ்வித்திருக்கிறீர்கள் அதனை தாண்டி நீங்கள் உருவாக்கி அதாவது நீங்களே இசையமைத்து கூட இசையோடு சேர்ந்து அமைத்து பாடிய பாடல்கள் ஏராளம் இருக்கு என்று நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பாடலை சொல்லுங்கள் நான் டி ஆர் பாப்பா அவர்களுடைய இசையில் நான் மொத்தம் நான் பாடிய பக்தி பாடல்கள் மட்டும் மூவாயிரத்தி எழுநூறு பாடல்கள் இருக்குது ரொம்ப பேருக்கு தெரியாது பார்த்து எல்லாரும் சீர்காழி பாடி இருப்பாரோன்னு கேட்பாங்க சில பேர் சிவசிவன் பாடியிருப்பாரோ அல்ல இப்படி அது சார்ந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆர்டிஸ் யாரு பாடிருக்காங்களோன்னு இந்த ரெண்டு பேரை தான் சொல்லுவாங்க சீர்காழி பாட்டுக்காரோ ரொம்ப பேர் தெரியாது அடியன்தான் பாடியிருக்கேன் அவ்வளோ பாட்டும் இதாவது அதாவது மக்களுக்கு இப்போ கூடுதலாக அறிமுகமான ஏதாவது பாடலை பா இருக்குங்க ஐயா இது நான் பாடிய முதல் பாடலை டிஆர் ஆர் பாப்பாவோட வந்தது விநாயகர் சதுர்த்திக்காக பாடப்பட்ட பாடல்

ஃபார்மிலர் அப்படின்னுவாங்க ஆங்கிலேயர்களுடைய இப்போ நான் ஒரு ஒருத்தர் இருந்தா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் அவர் கண்டு சொன்னது கொடுமை என்னான்னா திருமூ திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் இது அப்போவே எழுதப்பட்டிருக்குது இப்போ வெள்ளைக்காரன் சொன்னால் வெள்ளையா சொன்னால் தான் கேட்பாங்க கருத்துவர் சொன்னால் கேட்க மாட்டாங்க அதுலேயும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஃபார்மிலர் அது எல்லாத்துக்குமே ஃபார்முலர் இருக்குது இந்த இது எங்கள் அப்பா என்று சொன்னார் வாய் கேள்வி மூலம் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் படித்தேன் நான் என்ன இது ஃபார்முலர் ஒவ்வொருத்துக்கும் என்னத்துக்கு ஃபார்முலர் நீ எதை விரும்புறியோ அதுலேயும் போகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குனார் இதில் கண்டுபிடிச்ச ஃபார்முலா ஆசை காதல் தேடல் சேகரிப்பு வெற்றி அப்படி ஒரு பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுமோ அவனுக்கு எந்த மனு மனு பக்குவத்தில் வராங்க அப்படின்னு அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இளமையான வயதுக்கு போய் பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுல உள்ளே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த காலகட்டத்தில் பாருங்க ஐயா எல்லாேருக்கும் இருக்கிற வயசுடைய வரம்பு பழக்க வழக்கம் தான் இருக்கும் அதில் ஒன்று ரெண்டு தேர்ச்சி போட்டு தான் ஒரு ஊகமாக பார்க்க அமைதியாக இருப்பான் சொன்ன பேச்சுலாம் கேட்பான் நீ அவங்க தான் முதல்ல பார்க்கணும் அங்கே தான் இது கோலாறு இருக்கும் இந்த ஆர்வாரமாக சுற்றுலான் அவனை கூப்பிட்டு பேசி ஏதோ சொல்லிடலாம் அமைதியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க அம்மா பையன் பிள்ளை ஒன்றுமே செய்ய மாட்டான் சார் ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னு அவன் நல்லவனாங்கிறத நான் பார்த்துக்கிறேன் ஓ பார்த்தோம்னா அவன் மனத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஏக்கிறதுக்கிட்டே இருக்கும் நமக்கு முன்னுக்கு நடிப்பானுங்க நல்லவனாக போகிறது முன்னுக்கு ஏக்குங்கிற அந்த ஏக்கத்தை அவன் தேடல்லையே வழியே ஒரு ஒரு ஆசருக்கும் முடிவு பண்ண மு முடிவு பண்ண முடியாமல் இருப்பான் அவனை தனித்து கூப்பிட்டு வாசு ஏதா இருந்தாலும் என்று சொல்லு நான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காரியாக க அப்படி ஒரு சங் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்ல ஒரு 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 மாணவர் வந்து கத்தியில் விட்டுறது குத்து கேங்ஸ்டர் அவர் பன்னெண்டு வயசுலருந்தே அவன் தட்டு தடுமாறி ஏதோ ஏதோ ஒரு புண்ணிவாதமும் காலேஜ் வந்து சேர்த்துட்டாங்க அவர் படிக்க பார்த்தோம் ஒரு அவர் பேர் வந்து ஜான்சன் கிறிஸ்துவ பையன் ப்பா என்ன க உட்கார போதே எப்படி உட்கார் கால் போட்டு வருவார் எப்படி உட்காந்துருப்பார் உட்கார வாட்டமே தன்னை வந்து ஒரு அராஜகம் இருக்குது அவங்ககிட்டங்கிற மாதிரி மனப்பாக்கத்தை எல்லாத்தையும் காட்டுறது ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு நான் பார்த்தேன் சரி உங்ககிட்ட ஓசிக்கு இதுதானா அப்படின்ட்டு எல்லோருமே பேசும்போது அவன் அவன் தான் பேசுவான் நல்லவங்களாம் உலகத்தில் எப்படி இருக்காங்கன்னா ஒரு புத்தன் ஒரு இயேசு இருந்தாங்க அப்படி கிறிஸ்தவர்களுக்கு இயேசு நல்லதான் சொல்லியிருக்கேன் பார்ப்பா ஜான் மிஸ்ஸு தம்பி உனி படிச்சிருப்போ தானே இந்த கதைகளை அவன்கிட்ட தான் கேட்போம் அவன் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு கேட்கும்போது வெக்கப்படுற எண்ணத்தை உருவாக்கி விடணும் ஐயோ நாலு மூணு கேட்குறான்னு அவனுடைய எண்ணங்கள்லேருந்து டைவெர்ட் பண்ணுறது இந்த டைவர்ஷன் தெரியலைன்னா நீங்கள் அவனை காப்பாற்ற முடியாது டைவர்ட் பண்ணி அவன் அதான் தெரியாது தெரியாது சேருமா அப்படியான்னு இன்னும் ஒவ்வொரு நாளும் அவனு சொல்ல 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 அவன் போய் வெளியில் சேகரிச்சிட்டு வர்றது ஏ நாலு பேர் கேட்டாங்க பொம்பள் பிள்ளைங்களாம் இருக்காங்க நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டமே தனக்கு ஆசைங்கிற உணர்வை ஊட்டி விடணும் ஆசையை நீங்கள் தூண்டி விடலன்னா அவன் எந்த எண்ணத்தில் இருந்தானா அதுலேயே தான் இருப்பான் அது ஒரு பெரிய கலை பாருங்கள் தூண்டு ஒரு நாலஞ்சு கிளாஸ் அதுக்கப்புறம் சார் நீங்கள் கேட்டிங்களேன் சார் நீங்கள் கேளுங்க சார் என்ன இப்படி உட்காந்தான் நேராக உட்காந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காரத மாற்றங்கள் பார்க்குவான் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் சேட்டாக இருக்குன்னு வைங்களேன் இருந்தாலும் திருந்துடுற நமக்கு தெரியும் உட்காந்து சார் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தான் கொஞ்சம் அமைதி காட்டினா பாருங்க அதுக்கப்புறம் அவன் திருத்தியாச்சு மூணு வருஷத்தில் போகும்போது அழுதுட்டு போனான் சார் நான் எங்கேயோ போயிருப்பேன் சார் அப்புறம் என்னடா கண்ணுலாம் அவன் மாதிரியே பார்க்குற மாதிரி பார்க்குற இட கண்ணாடி வேணும்னுக்குன்னு அவனுக்கு கண்ணாடி நல்லா தான் இருந்துச்சு அவன் கண்ணு தனக்கு வந்து ஒரு படித்தனுடைய தோற்றம் வேணுங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது இன்னும் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள் பட் கண்ணாடிலாம் போகணும் ஆமாம் சார் உங்களுக்கு ஒரு கண்ணாடி அவனுக்கு போய்ட்டு போட்டுக்கிடாதுன்னு சொல்லி கடையில் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி அப்படிக்கல் கடையில் போய் அவன் கண்ணாடி போட்டு அதில் வந்து தன்னை மாற்றுங்கிற எண்ணங்களை உண்டு பண்ண அப்படியே மாற்றி மாற்றி இப்படியான ஒரு மாணவனை இசை மூலமாக அவனுக்கு மாற்றுவது அப்படி ஆயிட்டு அப்படி அந்த கிளாஸில் இருக்கும்போது ஒரு பாட்டை சொன்னால் பாட்டு அவனுக்கு ஏறாது அவனுக்கு என்ன பிடிக்கும் அந்த வயசில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து நின்னருள் எம்பலாகும் தெரியாது அது தமிழை சொன்னாலே தெரியாது அவங்களுக்கு ஏன்னா தமிழ் கஷ்டம் அது அப்புறம் தெலுங்குகள் சொன்னால் அறவே புரியாது செவத்தில் அடித்த பந்து மாதிரி வந்து சேரும் நின்னே நேர மீனும் ர ஒன்றுமே புரியாது ஏன்னா எனக்கே புரியாது அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டு இருந்தது தான் அப்போது இது சொல்லும் சொல்லும்போது என்ன சொன்ன சினிமா பாட்டு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குறது சினிமா பாட்டில் ராகஸ்வரூபமான ஒரு பாட்டை எடுத்துக்கிறது அந்த என்ன பாடலை அவனுக்கு தெரியுமோ அதுக்கு எடுத்துக்கிறது எடுத்துகிட்டு சு போட்டில் எழுதி போட்டுட்டு இதை பாடுங்கன்னா இது சினிமா பாடுறவங்களுக்கு தெருக்கு தெரியுமா அதை பாடுனு சினிமாவில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் சுவர்ன்றிருக்கிற அந்த சித்திரத்தை வரிந்த எண்ணத்துக்கு கொண்டு போயிட்டு பிறகு இது கொண்டு வந்தால் சேர்ந்துடும் அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது அது ஒரு பயிற்சி தான் இது பழக பழகத்தை தான் அதுக்கேந்து வாத்தியார் போய் எங்கிட்ட இப்போ இங்கே வந்திருக்கேன் நான் யாரோ பாடணும்னு சொன்னால் வாங்க அங்கே பாட தெரியாதவன பாட வச்சு காட்டலாம் நான் சொல்லலை என்னுடைய நம்பிக்கை சொல்லுது பாட வைக்க முடியும் அவங்க எண்ணங்களை மாற்றி கொண்டாந்து உட்கார வச்சு சொல்லி கொடுத்துடலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் யாரும் பாடலாம் யாரும் பாடலாம் இப்படி பாடுங்க பாடலே இந்த உலகத்துல ஒரு பறவி கிடக்குன்னு சொன்னா யாருமே பாடுங்க సినిమాలో பாடுனத தான் பாடகனா அவங்க தான் பாடகரா ஒவ்வொரு வீட்லயும் 10 பாடகர் இருப்பாங்களே அவங்க வளமே பெறல பாட விட்ட பாடி தானாவனோ பொதுவா அனைவரும் பாடுவது வளமை குடிலரையிலேயே பாடுங்க எல்லாருக்கும் பாட்டுங்க சரி இந்த வெளிgetElementById அழைப்பிலே ஒரு நீர் காத்துகிறது நிறைவேற்றிக் கொண்டால் நிறைவேவாக வணக்கம் உள்ளத்து நல்ல உள்ளத்து நல்ல குளம் பாடிவனமா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசறீங்க

குரல் குரலை வைத்து சொல்ட்டி சொல்லிடுவார்கள் ஒரு ஐம்பது வயசுதா கூட தப்பு இல்ல அதுக்கேத்த மனப்பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி பாடல் அறுபத்தி மூணு வயதா அறுபத்தி மூணு இதுல இன்னொரு தாய்மை இருக்கும்

இந்த பாடல் ஐயா கர்ணன் என்ற மாமனிதன் மாமே அந்த வல்லல் கொடுத்து வழங்கி இந்த இனமே கொடுத்து வழங்கிய மனம் தான் நம்மளுடைய பண்பாடு மரம் ஆயிரம் ஆண்டுகள் வாழும் ஆயிரத்தி ஐநூறு வாழும் அது கொடுக்க பழகியது அப்படி மரம் கொடுக்க பழகியதுனால தான் இந்த தமிழ் இனம் பிறருக்கு கொடுத்தே பழகினும் இப்போ இருக்காங்களே கொடுப்பதை பற்றி கொடுப்பது அன்னதானம் கொடுப்பது இப்போ எங்கள் ஐயா மகாபிரபு இருக்கார் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்காங்க அன்னதானம் மகாபிரபு தேசிகர் ஐயான்னு இருக்காங்க நாங்கள்லாம் மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பூஜைக்கு அங்கே போய் செய்வோம் அவர் பார்த்தா கர்ணனுடைய என்ன தான் தோணும் அவருக்கு என்ன பார்த்தாருன்னா அந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு தான் கேட்பார் அடுத்த வயதாக இருந்தாலும் அன்னதானம் போட்டு போட்டு ஒவ்வொரு நாள் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் சாப்பிட்றாங்க அவரை போதெல்லாம் கர்ணன் தான் ஞாபகம் கர்ணன் வாழ்கிறாங்க கர்ணன் என்ப ஒருவன் மட்டும் இல்லை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கும் ஒரு கர்ணன் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி வந்த கர்ணன்ல இன்னொரு கர்ணனை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஐயா கேட்டவருக்கு அறுபது வயசுன்றாரு மண் மீது வாசை மண் உரத்து எந்த மண்ணை சேர்ந்தவர்னு கே இலங்கையாக தான் இருக்கணும் முடியும் ஐயா கொடுக்க பழகியவர்களில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இங்கே நாம் வந்ததற்கு காரணம் ஒருவருடைய ஒரு மனிதனுடைய இழைப்பு இழப்பு தான் இழந்ததுனால தான் நம்ம இங்கெல்லாம் இங்கே வந்திருக்கோம் இழந்து என்ன உலகத்துக்கே தமிழை பரப்பி கொடுத்தாங்க ஒருத்தன் அவன் மகாபிரபு மகா கர கருணன் நம்ம சிந்தித்து பார்ப்போமே இன்றைக்கி இந்த அழகுப்பட்ட நாடிலே மூன்று இலை கூடிய நாடு இங்கே இலைகள்லாம் பாருங்கள் மூணு இலை இருக்கும் அஞ்சு இலை இருக்கும் எந்த நாடுகளில் அந்த மரங்களும் அந்த செடிகளும் எது கொடுக்குதோ அது வளமைக்கு பெறும் எப்படின்னா இந்த ஊரில் எந்த இலையை பார்த்தா மூணு தான் இருக்கும் அது எண்ணி பார்த்திங்கன்னா மொக்கு எட்டு தான் இருக்கும் பூக்களை பார்த்திங்கன்னா எட்டு மொக்கு தான் இருக்கும் இதை பெரிய ரகசியம் இது சாமியில் இருக்குது அப்போது இந்த பூக்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் வாழ்கின்ற பாக்கியத்தை கொடுத்த ஒருவன் தன்னை இழந்து தன் வினத்தை இறந்து எல்லாம் போங்கடா அவன் மற்ற நாட்டுக்குன்னு தமிழை பரப்பியவன் மிகப்பெரிய கருணன் எங்கள் மாவீரன் எங்கள் நம்மை அனுப்பினவன் அவனும் கர்ணன் தானே யாரும் ஒரு கரணை பார்க்கவே இல்லாத ஒரு கர்ணனை பற்றி நம்ம பேசுகிறோம் அள்ளி கொடுத்தான் கொடுப்பது எங்களுடைய கரணன் ஆனால் நான் எப்படி கொடுத்தேன் என் இனத்தை உலகம் முழுதும் பரப்ப செய்தேன் தமிழை பரப்பினேன் இந்த ஒளி இந்த ஒளிப்ப இந்த உலகத்தை பார்க்குறாங்க நாடு முழுக்க உலகம் முழுதும் யார் செய்தார் எத்தனை நாட்டுக்காரர் செய்தோம் அந்த ஒரு மாமனிதன் செய்தான் மா வீரன் செய்தான் அந்த பெருமையில நாமளும் உட்கார்ந்து இன்னைக்கு அவரை பற்றி பாடுவதில் பெரிய கடன் செஞ்சோத்து கடன் சேர்க்க சேராத இடத்தில் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தவனும் அதே கரணன் தான் இன்னைக்கு இந்த பாடல் தனக்கே பொருந்தியது அவனுக்கும் பொருந்தியது அந்த மா கர்ணனுக்கும் இந்த கர்ணனுக்கும் பொருந்தியது இந்த கர்ணன் தமிழை வளர்த்தான் உலகத்துக்கு போங்கடா எல்லா நாட்டுக்கும் தமிழ் உழைத்தது தமிழை கொடுங்கடான்னு சொல்லி கொடுத்தானே அந்த மா இனத்தை சேர்ந்தவர்கள் மாவீரனுடைய இனத்தை சேர்ந்த நாம் அவனுக்கே போய் பாடல் சேரட்டும் அந்த கர்ணனுக்கு இல்லை இந்த கேட்ட கர்ணனுக்கும் எங்கள் மாவீரன் கர்ணனுக்கும் இந்த பாடலை சேர்க்கின்றேன் அந்த கம்பீரமான அந்த பாடல் பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது உறங்காது என்பது தூங்காது என்பதல்ல தமிழை புரிந்து கொள்ளுங்கள் செத்து செத்துப்போனவளும் உறங்காதவல்ல யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவரெல்லாம் உறங்குவதில்லை எம்ஜிஆர் உறங்குவதில்லை அன்னதானம் பண்ணார் என்னன்னுமோ கொடுத்தார் தமிழ் எம்ஜிஆர் அதுபோல் கர்ணன் கொடுத்தாரு எத்தனை பேர் இந்த நாட்டில் உலகத்தில் காந்தியடிகள் செய்தார்கள் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் செய்தார் இயேசு கொடுத்தாங்க இந்த மண்ணில் உலகில் மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களாம் உறங்க உறங்க உறங்காத இன்னும் பேசப்படுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் யார் சிற்பர்களையும் இன்னைக்கு பேசுகிறோம் அதுபோல் யாரை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அவங்களாம் உறங்காத உள்ளம் அந்த உறங்காத உள்ளத்தில் இவரும் ஒருவர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத நூறு வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை பழி ஏற்றாயடா நானும் கொண்டே கொண்டேனடா நானும் பழி டா மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கருணா மன்னித்து அருள்வாயடா கருணா மன்னித்து அருள்வாயடா செஞ்சோத்து கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவனும் வகுத்ததடா கர்ணா

நண்பர் அவரு சுதர்சன் அவருடைய நண்பர்கள் குடும்ப நண்பர் அவர் மூலமா தான் அந்த வீட்டுக்கு சென்று இசை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல தங்கியிருந்து அவங்களோட பாடிய நல்ல ஒரு அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்தது இந்த பாடல் அந்த கண்ணீரோட பாடல் பாடல் கண்ணிலே நீரதற்கு ஹோய் காலமில்லாமழுவதற்கு நெஞ்சிலே நினைவதற்கு வஞ்சகரை மறப்பதற்கு அந்த அவங்க கூட பொதுவாக பாடல்கள் என்றால் ஏதோ ஒரு பக்தி பாடலாகவோ அல்லது கருத்துள்ள பாடல்களாகத்தான் இருக்கும் என்பது ஒரு பொதுவாக கேட்கின்றவர்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது ஆனால் அவ்வாறு அல்ல காதல் கொஞ்சக்கூடிய அறுபதுகளிலே வரக்கூடிய எப்படி எப்படி எப்படியெல்லாம் நம்மவர்கள் அந்த காலத்திலே காதலிலே கொஞ்சினார்கள் என்பதை கூட பாடல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை நகல் இந்த வேலையிலே மீட்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது சொல்லுவேன் அவருடைய பாடலில் டூயட் பாடல் ரொம்ப நிறையா அமைஞ்சிருக்குது க மலேசியாவில் நிறைய மேடை நிகழ்ச்சியில் என்னை போதெல்லாம் சீர்காழிக்கின்ற பாடலெல்லாம் தொகுத்துருப்பேன் நிறைய பாடல் நான் பாடுறேன் யூடியூப்லாம் போட்டிருப்பாங்க அப்படி பாடுகின்ற பாடலில் எனக்கு பிடித்த பாடல் ஒன்று இருக்குது யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர்கேடால் நான் என்ன சொல்வது யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நீருக்கு நீர் கேட்டால் நான் என்ன சொல்வது யாருக்கு யார் சொந்தம் என்பது ஏக்கப் பெருமூச்சை இதயத்திலே தேக்கி எடுத்துரைக்க முடியா நிலையினிலே நாக்கை அடக்கி வைத்து நாடகமாடுகின்ற மனிதர்கள் நடமாடும் உலகிலே இங்கு யாருக்கு யார் சொந்தம் என்பது யாருக்கு யார் சொந்தம் என்பது நேருக்கு நேர் கேட்கிற பொழுது ஆம் வெட்கப்படத்தாரு பாருங்க தத்துவ பாடல்களையும் நிறைந்திருக்கிறார் எம்ஜிஆருக்கு காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு மட்டுமே பாடிட்டு இருந்தார் எம்ஜிஆருக்கு நான் இவர் சிறு தான் இருப்பார் அந்த காலகட்டம் இப்போ இன்னொன்று பாருங்கள் டிஆர் பாப்பாவோட இசையமைப்பில் வந்து சித்திரமி சித்திரமி கூடாதா சிறிது நேரம் அருகில் நீயும் இருக்கக்கூடாதா இது பாருங்க சித்திரமே சித்திரமே சிரிக்கின்றால் சிரிக்கின்ற இப்படி எல்லா பாடலையும் டூயட் பாடல் எம்ஜிஆருக்கு வந்த காலகட்டத்தில் ரெண்டு வரிகள் வருதுன்னு சொன்னால் டிஆர் பாப்பாவோட மியூசிக்

நான் இது அப்படின்னு காட்டுவது மற்ற நேரம் அந்த நிகழ்ச்சியில் மற்ற பாடலையும் பாடுவது கல்யாண வீடோ அல்ல இசை நிகழ்ச்சிகளோ அது பொருந்தமான நேரங்களில் எது தேவையோ வரும் அப்போ ஒரு இசைக்குழு இருப்பாங்க அவங்க சேர்ந்து பாடும்போது பாடி கொடுக்குறது டிஎம்எஸினுடைய எந்த பாடல் உங்களுக்கு நிறைய பாடல் இருக்குங்க நான் கேட்டு ஆசைப்பட்டு இந்த இந்த துறை மீது ஆசை வச்சு டிஎம்எஸ் தான் அது ஒரு பெரிய கடல் அது அது குரல் பாவம்லாம் அங்கேருந்து தான் கிடைக்கும் பாருங்கிறது அவர் பாடல பொன்னே புதுமலரே பொங்கி வரும் காவிரியே மின்னும் தாரகையே வெண்மதியே என்ன பாட்டு அவர்கிட்ட ஒவ்வொரு சொல்லலையும் ஒரு ஒரு பாவம் வச்சுருப்பார் அப்படி அவர் பாடலில் பாருங்கள் மனோ தத்துவத்தை பற்றி ஒரு பாடிந்தார் அந்த குரலுக்கு தான் அது போய் சேரும் பாருங்கள் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது ஒரு நல்ல சுகமான ஒரு வாரி அது சிந்தனை விருந்தாகி ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே கண்ணாலே தந்திர வலை வீசும் உள் துணை காணவா ஏன் இதை பாடினாங்க இது ஒரு மனோத்தருக்கும் அவர் பாடின பாடலில் ஒரு வரி எப்படின்னா இதே செயல் பாடலில் ஒன்று இருக்குது பாருங்கள் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயமும் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக சூலமும் சதுர்முக சூட்சமும் இனிதனக்கருளி இனிதனக் கருளி இதை அவையாருக்கு அந்த பாடலை எவ்வளோ அழகா சினிமாவில் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்போ நீங்கள் மனம் வந்து பாருங்கள் அவர் சொல்கிறாரு சிந்தனை விருந்தாகி மனம் சிந்தனை விருந்து அம் மனோல மனோலயம் தேக்கிய என்று சிந்தை தெளிவித்து மனோலயம் சிந்தனை விருந்தாகி ஜீவிய மணக்கண் மணக்கண்ணில் ஜீவிய கனவாகி விந்தைகள் புரிந்தால் நான் அறியாமலே தன்னுடைய காதலையை சொல்லுவ அந்த பெண் கண் மணக்கண்ணில் முதல்ல எல்லா செட்டிங் பண்ணிட்டாங்க மணக்கண்ணில் தன்னை பார்ப்பதாகவும் பேசினதாகவும் தன்னுடைய காதலை சொன்னதாகவும் உணர்வை ஊட்டினது மணக்கண்ணில் ஊட்டினதை இவர் பார்க்க முடியும் நீங்கள் மனோநயத்தில் இருக்கும்போது யார் அனுப்புனாலும் பார்க்க முடியும் அனுப்புனாங்க மந்திர கண்ணாலே தந்திர வலை வீசும் சுந்தர வடிவே துணை காணவா என்ன அழகா அந்த மனோதர்மத்தை எப்படி நீங்கள் வந்து ஒரு காதலை சொல்லுவது உங்கள் மனதிலருந்து போகணும் எது வேணாலும் தேடலாம் நீங்கள் கல்வி தேடலாம் காதலாக காதலாக எதையும் தேடலாம் அற்புதமான அந்த பாடல் டிஎம்எஸ் பாடலில் வந்த வரி எனக்கு அவரை பத்தி பேசணும்னா நிறைய பாடல்கள் இருக்குது. நம்ம சீர்காளிய பத்தி மூலைய உங்களுடைய அடையாளமாக இருப்பவர் சீர்காழி சமூகத் இந்த மூலிகளே அளைப்பிலே ஒரு near காத்து இருக்கதால வரவேற்குகுடலாம். வணக்கம். வணக்கம். யார் எங்க விரைவாக சொல்லுங்க. நம்ம லன்ன புலம்பட்டல இருந்து திருமதி ராமநாதா. சொல்லுங்க திருமதி ராமநாதா. எனக்கு வந்து இந்த இந்த பாட்டு பல்லாக்கு வாங்க போனேன் அந்த பாட்டு மற்றது.

இன்றும் கேட்டவுடன் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு விஷயத்தை ஒரு வாழ்க்கை சம்பந்தமான சம்மந்தப்பட்டமான விஷயம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா இருக்குது இது நீரோடு செல்கின்ற ஓடம் நித்தம் நித்தம் மாறுகின்ற ஐயா இந்த பாடல் இந்த கர்ணன் படத்து பாடல் என் தமிழ் உள்ளம் வாழ்கின்ற வரையில் நெஞ்சம் உறங்காத உள்ளங்கள் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பாடலும் சாகா வரம் பெற்றது சீர்காழி ஒரு பாட்டு நீங்க ஒரு மனிதனுக்கு தத்துவம் தெரியலன்னு சொல்லுங்க தத்துவ ரீதியான வாழ்க்கை தனக்கு தெரியல அனுபவம் இல்லைன்னா எங்கேயோ கொண்டு போகணும் நம்ம வாழ்க்கையை நீங்கள் தத்துவம் நிறைந்த மனங்களை நீங்கள் வைத்து கொண்டால் ஆண்டவன்கிட்ட போகிற வழியும் கிட்டே இந்த ஆடி அடங்கும் வாழ்க்கையான பாடலை இப்பொழுது இது பாட முடியும் இது இப்போ இந்த அந்த பாடலுக்கு முன்னே அந்த வரிகள் சொல்கிறேன் பாருங்கள் அப்போது தத்துவம் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் எப்போதும் சேகரிப்பீங்களானால் இந்த பாட்டினுடைய அர்த்தம் உடனே ஒரு உடனே புரிஞ்சுக்கலாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா என்ன ஒரு நாகேஷையாவேட்டு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நண்பர் நாகேஷை பார்க்க வந்துருந்தாங்க நடிகர் நாக நாகேஷை அப்போ வீட்டுக்கு போனப்போ எனக்கு இந்த பாடல் இவர் தான் இப்போ படத்தை நடித்தாருன்னு எனக்கு தெரியாது பழைய ரொம்ப காலத்துக்கு முன்னே அப்போ போனப்போ அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்டுருக்கும் போது ஒரு பாடுவார் மலேசியாவில் வந்திருக்காங்க படிக்கிற பையன் பாடுவார்னு நாகேஷை பார்த்துக்குறேன் இவர் தானே சினிமாவில் நடித்தார் அப்படின்னு பார்க்குறேன் நான் இந்த பாட்டை பாட சொல்லுன்னா ஆடி அடங்கும் வாழ்க்கை நான் அந்த படத்தில் இவர் தான் நடிச்சிருக்காரு அவர் ஊகமாக கேட்டுட்டு எனக்கு நீ பாடி காட்டிட்டேன் வெரி நைஸ் ஒரு ஒரு அந்த சந்தோஷம் எனக்கு அப்புறம் தெரியும் அந்த பண்டத்தில் எவ்வளோ தான் நடிச்சிருப்பாரோ அப்படின்னு ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா பிறந்தோம் என்பதே முகவுரையாம் பேசினோம் என்பதே தாய்மொழியாம் மறந்தோம் என்பதே நித்திரையாம் மரணம் என்பதே முடிவுரையாம் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆடி அடங்கும் வாழ்க்கையடா சரி அத்தனை பாடல்களும் சீர்காழி குரல்களை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது எங்களுக்கு நினைவிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது நிறைவாக இன்னும் ஒரு நேரில் அடித்துக் கொள்ளலாம் நிறைவாக வணக்கம் சொல்லுங்க பேசுறீங்க நான் யாரும் பகுதியில இருந்து சொல்லுங்க விரைவாக சொல்லுங்கள் சொல்லுகிறேன் உங்களுடைய பாடல்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள் உணர்வோடு படிக்கின்றீர்கள் சொல்லும் பொழுது சீர்காருடைய குரல் அப்படியே வருகிறது இந்த பாடலை நீங்கள் தேர்க்களை பாடிவிட்டிருக்கோ தெரியாத விடையில இருந்து தான் கேட்குறேன் கல்லிலே கலைவண்ணம் கண்டேன் அந்த பாடலை இறக்கா தர முடியுமா நிச்சயமாக தர முடியும் யேசுதாஸ் காத்திருங்கள் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சுரு கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் வல்லவர்கோன் கண்டமல்லை மல்லை போல பாருங்கும் தேடினும் ஊரொன்றும் இல்லை கல்லிலே கலைவண்ணம் கண்டான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கண்ணான இதம் தேடி வந்தோம் கண்ணான இடம் தேடி வந்தோம் என் கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் வகை தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் அடுத்தது நித்தம் 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 மாறுகின்றது எத்தனையோ நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது தான் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நிறைவாக இந்தமொழி பாடலை கேட்பதற்கு முன்பாக ஒரு விடயத்தை உங்களிடம் கேட்க வேண்டும் நிகழ்ச்சியை நிறைவாக வந்திருக்கிறோம் சொல்லுங்கள் அதாவது அறுபதுகளிலிருந்து நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் வருகின்ற பாடல்களை நிச்சயமாக கேட்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அன்று கேட்ட பாடகளிலும் என்று கேட்கின்ற பொழுது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமாக எது இருக்கிறது கவலை தரக்கூடிய விஷயமாக என்ன விஷயம் இருக்கிறது கவலை கொடுக்கக்கூடிய பாடல்னா மனம் அதில் லயிச்சு இருக்கும்போது அந்த பாடலை எதிர்பார்க்கும் அப்படி நிறைய பாடல் இருக்குது எனக்கு இன்பமிங்கே இன்பமிங்கே அந்த பாடல் தூரத்துக்கு வந்துட்டோம் இல்லையா இங்கே வெளியில் போயிட்டோம்னா என் பிள்ளைகள் ஞாபகம் வரும் அப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு பாடனா இந்த பாட்டு ஞாபகம் இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடி இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு இங்கிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை இன்பம் எங்கே என்று தேடு சுபாஷ் இன்பவங்கே என்று தேடுகின்ற பொழுது வெற்றியை நோக்கி நாங்களும் வந்து கொண்டிருக்கிறோம் வெற்றியை நோக்கி ஒரு பயணத்தோடு தான் தமிழரும் சென்று கொண்டிருக்கிறான் சரி நிறைவாக அன்றைய நாட்களில் எல்லோரையும் உந்து சக்தியாக சரித்திரம் படைக்க வேண்டும் என்று பாடிய பாடல் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அந்த பாடலோடு நாங்கள் அந்த பாடல் பாடுவதற்கு ஒரு சின்ன விஷயத்த உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் நம் நெஞ்சங்கள் இந்தியர்கள் தமிழோடு வாழ்கின்ற நாம் புண்ணியம் செய்ய ஒரு இடம் இருக்குமானால் அது குடில் என்னும் இடம்தான் அங்கே அரங்கமாதே தேசிகர் என்றும் மாமனிதர் அள்ளி எல்லி வழங்குகின்றார் அன்னதானங்களே என்ன நோயோ என்னென்ன உங்களுடைய கர்மமோ நமக்கு தெரியாது அவை அனைத்தும் நம்மளை விட்டு செல்வதற்கு ஒரே இடம் குடில் அவரை நாடுங்கள் அவருக்காகவும் ஒரு பாடலை பாட வேண்டும் என்னால் தமிழ் நெஞ்சங்களே நமக்கு முருகன் ஒருவர் இருப்பாரானால் இங்கே இருக்கிறார் அந்த பாடல் ஒன்று பாடிவிட்டு உங்களுக்கு நல்ல பாடல் தருகின்றேன் அரங்கா தமிழ் தலைவா என்பேன் ஏழுபடை வீட்டின் அழகா என்பேன் என்பேன் கந்தா என்பேன் கண்ணே கண்ணின் மணியே என்பேன் அரங்கா அரங்கர் மகா மகாபிரபுன்னு ஒருத்தர் இருக்காங்க பெரிய தமிழ்நாட்டில் அங்கே போங்க அவர்கிட்ட உங்களுடைய நல்ல இனிவரும் காலங்கள் நமக்கு என்ன வேணும்னு அங்கே கேட்டுப் பெறுங்கள் அன்னதானங்களை வழங்குங்கள் என்று கூறி ஒரு நல்ல பாடலை சமர்ப்பிக்கின்றேன் வெற்றியை நாளை சரித்திரம் பாடலுக்கு முன்பதாக சுட்டிபுற மண்ணை பாடிய நிச்சயமாக இந்த இடத்திலே கேட்க வேண்டும் அம்மன் வீத சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் பாடங்கள் சுட்டிப்புறத்துக்கு ஐயா எழுபதாம் ஆண்டுல போய் பாடி இருக்கின்றார் அவர் ஒரு பாடலை பாடினார் நான் இப்போ சென்றிருந்தேன் நானும் ஒரு பாடல் உங்களுக்காக பாடியிருக்கின்றேன் பாருங்க ரெண்டு பேரும் மூணு ரெண்டு பேரும் ஒரு பாடல் முத்திரையாக இருக்கின்றது அந்த அம்மாவுடைய கருணை எனக்கு கிடைத்தது யாருக்கிட்ட போய் சொல்வது அந்த அம்மனுடைய கருணை சுட்டிப்புறம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகியே சுட்டிப்புறம் வாழும் சிவ சுந்தரியே கண்ணகியே கட்டி புந்தன் கால் கட்டி உந்தன் கால் விடித்தேன் கருணை கண்ணால் பாருமம்மா கருணை கண்ணால் பாருமம்மா சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா பட்டி பசுவினங்கள் எல்லாம் பாலாபிஷேகம் செய்யும் மெட்டி கொஞ்சும் பாதமலர் தாராய் தாராயம்மா மெட்டிக் கொஞ்சும் பாதமலர் மேதினியில் தாராயம்மா சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா பாடி பாடி பக்தி செய்து பரவசமானேன் அம்மா பாடி பாடி பக்தி செய்து பரவசமானேன் அம்மா நாடி நீர் சொறிய நான் உருகி நின்றேன் அம்மா தேடி உன்னைச் சரணடைந்தேன் தேவியே கண்ணகியே ஏழிலங்கும் ஏறிலங்கும் ஏழிசை தமிழிலங்கும் சுட்டிப்புறம் வாழும் சிவசுந்தரியே கண்ணகியே அம்மா விரைவாக வெற்றியின் ஆலை தொடர்ச்சியாக பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கம்பீரமான குரல் மிகவும் அமைதியாக எங்களை இருக்க வைத்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது நிறைவாக அந்த வெற்றியினாளை நீங்கள் பாடித்தால் அந்த வெற்றிக்கு முன்னால் இன்னொரு வெற்றியோடு சேர்த்து ஒரு பல்லவியோடு சேர்த்துக்கிறேன் ஒன்று படு தமிழா ஒன்றுபடு இன்று நாளை என்று நீயும் தயங்காதே உன் இனத்தை காப்பதற்கு தயங்காதே இது நான் பாடிய பாடல்தான் தாயகத்தை நோக்கி பாடியிருந்தேன் இப்போ நீங்க கேட்கிற அந்த பாடல் என்ன பாடல் நல்லது நமது வெற்றியினார் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோர்க்கின் எப்படை வெல்லும் வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இந்நாட்டில் மாறும் ஒரு தேதி இங்கு இல்லாமை நீங்கி எல்லோரும் வாழ இந்நாட்டில் மலரும் சமநீதி நீதி நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் மிக்க நன்றி திரு ராஜராஜசோழன் அவர்களை இருக்கிறார்கள் தீபங்கலேயத்துக்கு வந்து ஒரு இசை பயணமாக இன்றைய சந்திப்பு நகர்ந்தது உங்களுடைய பல்வேறு அனுபவங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் நிச்சயமாக இந்த நேர இடைவெளி போதாது இன்னும் பல பாடல்களை கேட்கலாம் நேரத்திலிருந்து நாங்கள் விடைபெற வேண்டிய நேரம் நெருங்கி இருக்கிறது மிக்க நன்றி இன்று நீங்கள் நேரடியாக வருகையை தந்ததற்கு நன்றி நன்றி அரங்கமாக தேசிகர ஐயாவின் அருளாலே விழுந்து நல்வெளிப்ப நாளைக்கு கச்சேரிக்கு வந்து சேருங்க ரெண்டு கோயிலையும் நடக்கின்றது அது எங்க என்று தெரியப்படுத்தி தே கண்டுபிடிச்சு வாங்க நான் பாடுகின்ற நிகழ்ச்சிக்கு வாங்க கட்டாயம் நிச்சயமாக ஏராளமான நேர்கள் உங்களுடைய கச்சேரி என்று ஏதாவது ஒரு இசை ரசிகர்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு உலகம் அதுவும் உங்களுடைய பாடகளில் அத்தனை கம்பீரம் இருக்கிறது வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து இந்த பாடகளை நீங்கள் இசையோடு வாழ வேண்டும் என்ற அற்புதமான வாழ்த்துகளையும் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இன்றைய நிகழ்காலம் நிகழ்ச்சிகளை விசேட சந்திப்பின் வாயிலாக இசையோடு நகர்ந்தது இன்றைய விசேட சந்திப்பு நிச்சயமாக நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் வருகின்ற வாரமும் கூட நிகழ்காலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ் நன்றி வணக்க அன்பான நேயர்களே